Listen TV YouTube channel. ஏப்ரல் 28ஆம் தேதி வரை தடை உத்தரவு நீட்டிப்பு. பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் அறிவிப்பு. கோவிட் 19 கிருமி தொற்று நோய் பரவாமல் இருப்பதை தடுக்க அரசாங்கம் விதித்துள்ள மக்கள் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு ஏப்ரல் 28ஆம் தேதி வரை நீடிக்கிறது. வரும் ஏப்ரல் 14ஆம் தேதியோடு 2ஆம் கட்ட உத்தரவு முடிவுக்கு வருகிறது. இருப்பினும் நோய் தாக்கம் இன்னும் இருப்பதால் மேலும் 2 வாரத்திற்கு, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது என்று மலேசிய பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் அறிவித்தார். சுகாதார அமைச்சு மருத்துவ நிபுணர்கள் வழங்கிய ஆலோசனை பேரில் இந்நோய் கட்டுப்படுத்தும் வகையில் மேலும் 2 வாரத்திற்கு தடை உத்தரவு நீடிக்கப்படுகிறது என்றார் அவர். மலேசியர்கள் அமைதி காத்து வீட்டிலேயே இருங்கள். இந்த கொடிய நோயை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருக்கும் மருத்துவர்கள், தாதியர்கள், போலீசார், இராணுவத்தினர், சுகாதார அதிகாரிகள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மலேசியாவில் கிருமி தொற்று நோயாளிகள் குணமடைந்து வருவது பாராட்டுக்குரியது. இக்காலகட்டத்தில் மக்கள் அதிகளவில் கூடும் வகையில் பொது நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி இல்லை என்றார். 2 கோடி முகக்கவசங்களை நன்கொடையாக வழங்கிய ஆப்பிள் நிறுவனம். உலகம் முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் ஆப்பிள் நிறுவனம் 2 கோடி முகக்கவசங்களை நன்கொடையாகி வழங்கியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரசுக்கு எதிரான போராட்டம் மற்றும் கொரோனா தொற்றை எதிர்த்து போராட தேவையான மருத்துவ உபகரணங்களை வாங்குவதற்கு முன்னணி நிறுவனங்கள் கணிசமான தொகையை நன்கொடையாக வழங்கி வருகின்றன. மருத்துவ உபகரணங்களையும் வழங்கி வருகின்றன. அந்த வகையில் ஆப்பிள் நிறுவனம் உலகம் முழுவதும் 2 கோடி முகக்கவசங்களை வழங்கியுள்ளதாகவும், மேலும் வாரத்திற்கு 10 லட்சம் என்ற அளவில் ஃபேஸ் ஷீல்டுகளை உற்பத்தி செய்து வருவதாகவும் அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிஎம் குக் தெரிவித்துள்ளார். 40 பேருக்கு கோவிட் கிருமி தாக்குதல், உலுசிலாங்கூரில் ஊரடங்கு பிரகடனம். சிலாங்கூர் மாநிலத்தில் உலுசிலாங்கூர் பகுதியில் கோவிட் 19 தொற்று நோய் கிருமி தாக்கம் அதிகமாக இருப்பதால் நேற்று இங்கு ஊரடங்கு விதிக்கப்பட்டது. செரண்டாவில் 24 பேர், பதங்காலியில் 13 பேர், உலுபெர்னாமில் 3 பேர், கலும்பாங்கில் 1 பேருக்கு இந்நோய் பிடித்துள்ளது. 2 தினங்களுக்கு முன்னர் உலுசிலாங்கூர் 34 பேர் மட்டுமே கிருமி தொற்று நோய்க்கு ஆளாகியிருந்தனர். ஆனால் இப்போது இந்த எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளதை தொடர்ந்து இங்கு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புரட்டி எடுக்கும் கொரோனா, உயிர் பலி பட்டியலில் அமெரிக்காவுக்கு 2வது இடம். கொரோனா வைரசுக்கு நேற்று ஒரே நாளில் மட்டும் 1900 பேர் உயிரிழந்ததை அடுத்து உலக அளவில் கொரோனாவுக்கு அதிக உயிரிழப்புகளை சந்தித்த நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா 2வது இடத்திற்கு சென்றுள்ளது. கொரோனா வைரஸ் தற்பொழுது உலகின் 209 நாடுகளுக்கு பரவி பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் 16,2,899 பேர் கொரோனா பரவியுள்ளது. வைரஸ் பரவியவர்களில் 11,50,931 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 49,148 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. உலக அளவில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு அதிக உயிரிழப்புகளை சந்தித்துள்ள நாடுகளின் பட்டியலில் இத்தாலிக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா 16,691 பேர் என 2வது இடத்திற்கு சென்றுள்ளது. கொரோனா தாக்குதலுக்கு அமெரிக்காவில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அந்நாட்டு மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். கடந்த 10 நாட்களில் 50,000 பேரின் பசியை போக்கிவிட்டோம். கோவிட் 19 தாக்கத்தால் மலேசியாவில் மக்கள் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏழை மக்கள், நடுத்தர வருமானம் பெறுவோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பத்து நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் பிரபாகரன் உதவியோடு வி கேட்டர்ஸ் நிறுவனம் ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்து நேற்று வரை தினசரி 5,000 பேருக்கு இலவச உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த 10 நாட்களில் 50,000 பேருக்கு இலவசமாக உணவுகளை வழங்கிவிட்டோம் என்று வி கேட்டர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜோன் தெரிவித்தார். எங்களுக்கு தினசரி இலவசமாக காய்கறிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் செலாயாங் பாசார் போரோங்கை சேர்ந்த மிஷல் உட்பட பல வகைகளில் உதவி செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி என்று ஜோன் தெரிவித்தார். நான் ஜோன், உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி சாப்பாடு செய்கிறோன்னு 2ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆரம்பித்தோம். அந்த சாப்பாடு கொடுக்கறது மக்களுக்கு, அந்த போலீஸ்காரவங்க எல்லாத்துக்கும், ஸோ இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இது இந்த லீவு முடிகிற வரைக்கும் செய்யலான்னு பிளான் பண்ணோம். இன்னும் லீவு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லீவு எக்ஸ்டெண்ட் பண்ணாக்கா நம்ம இன்னும் தொடர்ந்து செய்வோம். ஒரு நாளைக்கு 5,000 சாப்பாடு, 6,000 சாப்பாடுன்னு. ஸோ மக்களோட அவங்களோட ஆதரவு நிறையா இருக்குது. என்னோட சப்போர்ட்டர்லாம் நிறையா பேர் இருக்காங்க, ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சக்தி என்ன பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்லாம் பேப்பர்லாம் சப்ளை பண்ணுறாரு நம்மளுக்கு. ஸோ ரொம்ப உதவியாக இருக்கார் எனக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம டத்து இருக்கார், அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு நம்மளுக்கு. அப்புறம் என் தம்பி ரொம்ப பேர் இருக்காங்க சப்போர்ட்டு. ஸோ இதனால் இருக்கிறனால நான் செய்ய முடியுது. ஸோ இன்னும் மேலே மேலே சப்போர்ட் வரும், நான் இன்னும் மேலே மேலே என்னால் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் முடிக்க முடியும். ஸோ பொதுமக்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டத்தோ வினோத் தினசரி இங்கு 350 உணவுப் பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு உள்ள ஏழை மக்களுக்கு வழங்கி
கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பேரு டத்து வினோத். நாங்கள் எங்கள் ஆசிரமம் சார்பில் 100 பேருக்கு நாங்கள் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் கேட்கும்போது வீக் அட்ரஸ்ன்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டு நேராக வந்து பார்த்தேன், மிஸ்டர் ஜான் நல்ல ஒரு கருணை படித்தவர். நிறைய பேருக்கு 5000 பேரும்போது நான் நம்ப கிடையாது. நேராக வந்து பார்த்த பிறகு தான் என்னால் கண் புழுக பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு 8வது நாளாக நான் இவர்கிட்ட இருந்து உணவு எடுத்துகிட்டு போய் 350 என்னோடய ஒரு 100 450 பேருக்கு பழம்லாம் வெட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பிபிஆர் கப்போங் அண்ட் பிபிஆர் ஜிஞ்சாங்கில் இந்த மாதிரி மனிதநேயம் படித்தவங்க இன்னும் நிறையா இவரை பார்த்து நிறையா உருவாங்கணும்னு சொன்னாங்க. மனிதநேயம் இன்னும் உயிர் வாழும் இந்த பூமியிலன்னு சொல்லி. நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.